அத்தியாயம் 6. மெயில் வரப்போகிற நேரத்தில் ஜங்ஷனில் ஒருவித பரபரப்பு உண்டாகுமே. அத்தகைய சூழ்நிலை சம்மர் ஹவுஸுக்குள் நிலவியது. பாட்டிகள் எல்லோருமாக சேர்ந்து லட்சம் அப்பளங்களை இட்டு முடித்துவிட்டு கைமுறுக்கு, பருப்பு, தேங்காய், தேன்குழல் முதலிய பட்சணங்கள் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். மிஸ்ஸஸ் ராக்பெல்லர் நின்ற இடத்தில் நிற்காமல் ஆச்சா போச்சா என்று பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தாள். ஐயாசாமி ஐயர், அம்மாஜிவாதியார், சாம்பசிவ சாஸ்திரிகள், மாமா, மூர்த்தி அனைவரும் காலையிலேயே கிணற்றடியில் ஸ்நானத்தை முடித்துவிட்டு அன்றைய ஜோலிக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். 15 ஏக்கர் விஸ்தீரணமுள்ள சம்மர் ஹவுஸ் காம்பவுண்டுக்குள் பந்தல் போடுவதற்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக முனைந்திருந்தான் பஞ்சு. இன்ச் டேப்பும் கையுமாக தோட்டம் முழுவதும் குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து எங்கெங்கே கால்கள் ஊன்ற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக சுண்ணாம்பினால் வெள்ளைக்கோடு போட்டுக் கொண்டிருந்தான். வேலையாட்கள் கையில் கடப்பாறை சகிதம் பஞ்சுவின் பின்னோடு ஓடிக்கொண்டிருந்தனர். கிச்சனுக்குள்ளிருந்து வந்த கம் என்ற வாசனை உள்ளே ரவா உப்மா தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவித்துக் கொண்டிருந்தது. மொத்தமாக ரவா உப்மா கிண்டுகிற போது வருகிற வாசனையே அலாதிதான் என்று மூக்கை உறிஞ்சி இழுத்தார் அம்மாஞ்சி. கருவேப்பிலை, இஞ்சி, எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு இந்த ஐந்தும் சேருகிற போது அடடா என்று நாக்கில் தண்ணீர் சொட்ட கூறினார் சாம்பசிவ சாஸ்திரிகள். பச்சை பசேல்னு வாழை இலை போட்டு அது மேலே புகைய புகைய நெய்யோட மினுமினுக்கிற உப்மாவை வைக்கிற போது அதில் கொட்ட கொட்ட விழிச்சிட்டு இருக்கிற முந்திரியை விரலால தள்ளி சாப்பிட்டா அதோட ருசியே விசேஷந்தான் என்றார் அம்மாஜி. வாஷிங்டன் நகரத்தில் வாழை இலை போட்டு சாப்பிட்றத அதை விட விசேஷம் என்றார் சாமசிவ சாத்திரைகள். எல்லாரையும் டிஃபனுக்கு வர சொல்றா ராக்பெல்லர் மாமி என்று அழைத்தாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. இதோ ரெடியாக காத்துருக்கோம் என்று சொல்லியபடியே உள்ளே நுழைந்தனர் எல்லோரும். பஞ்ச் வரலையா, இப்போ என்ன டைம் ஆச்சு என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். 7:30 என்றார் அம்மாஞ்சி. 8 மணிக்கு நியூயார்க்லேருந்து என் ஹஸ்பண்ட் வருது. அவர் 10 மணிக்கெல்லாம் மறுபடியும் திரும்பி போயிடும். அதனால அவர் இங்கே இருக்கப்போ மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயாசாம் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். பிள்ளையோட ஃபாதரும் மதரும் வரலையேன்னு பார்க்குறேன் என்றார் ஐயாசாமி. அவங்க எல்லாரும் இப்போ 8:30 பிளேனில் வந்துடுவாங்க என்று சொல்லிக்கொண்டே வந்தான் பஞ்சு. இன்னும் வேறு யாரெல்லாம் வராங்க பஞ்ச் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். 10 பாத்திரம் தேய்க்கிறவங்களும் சந்தனம் அரைக்கிறவங்களும் வராங்க. வாழையில கட்டு, மாவில கொத்து, பரங்கிக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், தேங்காய், வெற்றிலை, புஷ்பம் இவ்வளவும் இன்னொரு பிளேனில் வருது. 10 பாத்திரம் தேய்க்கிறவங்கன்னா அது யாரு என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். 10 வெசல்ஸ் தேய்க்கிறவா என்று மொழிபெயர்த்து கூறினார் அம்மாஞ்சி. 10 விசில்ஸ் தானா, 20, 100 விசில்ஸ்னாலும் தேய்க்கட்டுமே என்று கூறினாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். 10 பாத்திரம் என்றால் என்னவென்பதை மிஸ்ஸஸ் மூர்த்தி விளக்கி சொன்ன பிறகு ஓ ஐ சி என்று சீமாட்டி ராக்பெல்லர் சிரித்து கொண்டாள். பஞ்ச், பாத்திரம் தேய்க்கிறவங்களே நானே நேரில் போய் ரிசீவ் செய்யணுமா, 8 மணிக்கு பிளேன் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். வேண்டாம் மேடம், நாங்கள் 2 பேரும் போனாலே போதும் என்று கூறிய பஞ்சு லல்லியை கடை கண்ணால் கவனித்தான். கோல்ட் ஸ்மித்தெல்லாம் எப்போ வரப்போகிறாங்க, அவங்க செய்யப்போகிற ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கணும் போல ஆசையாக இருக்கு. கழுத்தில் ஒட்டியான், காதலி புலக், அப்புறம் வாட் மிஸ்டர் பஞ்ச் என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். புல்லக் இல்லை மேடம், புல்லாக்கு, அதை காதில் மாட்டிக்க மாட்டாங்க, மூக்கில் போட்டுக்குவாங்க, இடுப்பில் ஒட்டியானம் என்று சிரித்து கொண்டே கூறினான் பஞ்சு. ஹை சி, ஹியர் ஒட்டியா, ஹியர் புல்லாக், ஹியர் டாலி என்று அபிநயம் பிடித்து காட்டினாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். இதெல்லாம் போட்டுக்கணும்னா இந்தியன் ஸ்டைலில் சாரியும் கட்டிக்கணுமே என்றாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. சாரி கூட தான் கட்டிக்க போகிறேன் பஞ்ச், நீ நாளைக்கு மெட்ராஸ்க்கு போய் கோல்ஸ்மித்தை அனுப்பி வை. இந்தியாவிலிருந்து எத்தனை கோல்ஸ்மித் வேணாலும் வருவாங்களா? ஓ, இப்போ எத்தனை கோல்ஸ்மித் வேணும்னாலும் கிடைப்பாங்க என்றான் பஞ்சு. நான் கூட தோடும் பேசரியும் போட்டுக்க போகிறேன் என்றாள் லோரிட்டா. தோடும் பேசரையும் போட்டுக்கொள்ளணும்னா காது மூக்கு குத்தாமல் எப்படி முடியும், இந்த வயசில் காதை குத்தினா வலிக்குமே என்றாள் லோசனா. பரவாயில்ல, குளோரோஃபார்ம் கொடுத்து குத்திடலாம், லோரிட்டா ஆசைப்பட்டதை செஞ்சிடணும். அப்புறம் வேற என்ன நகை வேணும் லோரிட்டா என்று கேட்டாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். டாலி என்றாள் லோரிட்டா. தாலியா, அப்படின்னா நீ கூட மேரேஜ் செஞ்சுக்க போறியா என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. நோனோ, டாலி தான் ரொம்ப ஜாலியாக இருக்கு, அதை நான் சும்மாவை கட்டிக்க போகிறேன் என்று கூறினாள் லோரிட்டா. அசடாக இருக்கே இந்த பொண்ணு, தாலி கட்டிக்க போகிறதாமே என்று கேலி செய்தார் அம்மாஞ்சி. தாலி வேணா கட்டிக்கொள்ளட்டும், தங்கத்தாலே அம்மைக்கல் வேணுனாலும் செய்து கட்டிக்கொள்ளட்டுமே
உமக்கு எதுக்கையா இந்த வம்பெல்லாம் என்றார் சாஸ்திரிகள். எல போட்டாச்சு, எல்லாரும் டிஃபன் சாப்பிடுவாங்க என்று அழைத்தார் மாமா. மிஸ்ஸஸ் ராக்பெல்லர், கேதரின், லோரிட்டா, மிஸ்ஸஸ் மூர்த்தி, லல்லி, அமெரிக்க பெண்டுகள் எல்லோரும் ஒரு வரிசையில் உட்கார்ந்து கொண்டனர். ஐயாசாமி, மாமா, அத்தை, பனாரஸ் பாட்டி முதலானோர் இன்னொரு வரிசையில் உட்கார்ந்து கொண்டனர். அம்மாஞ்சி வாத்தியாரும் சாஸ்திரிகளும் சந்தடி செய்யாமல் சமையல் கட்டுப்பக்கம் போய் ஆசாரமாக உட்கார்ந்து கொண்டார்கள். அப்பள பாட்டிமார்களுக்கு தனி பந்தி போடப்பட்டிருந்தது. முகூர்த்தமே வைத்தாகவில்லை. இதற்குள் வேலைக்கு 500 இலை விழுகிறது. இப்பவே இப்படினா கல்யாணத்தின் போது கூட்டம் எப்படி இருக்கப் போகிறதோ என்று கவலைப்பட்டார் சாஸ்திரிகள். கோடீஸ்வர பிரபு ராக்பெல்லர் இருக்கார், செலவழிக்கிறார், உமக்கென்ன கவலை என்றார் அம்மாஞ்சி. இந்த மாதிரி 4 கல்யாணம் செய்தால் கோடீஸ்வர பிரபுவா இருந்தாலும் இன்சால்வென்சி கொடுக்க வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் செலவழிப்பா, கடைசியில வைதிகாலிடம் வரும்போது கையை இழுத்துக்குறோம் என்றார் சாஸ்திரிகள். அதெல்லாம் இல்லை, 1000 வைதிகால் வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஆளுக்கு $500 கொடுக்க போறலாம் என்றார் அம்மாஞ்சி. இன்னும் கொஞ்சம் ரவா புட்டிங் போடு என்று உப்புமாவை ரொம்பவும் ருசித்து சாப்பிட்டாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். அதிலுள்ள கறிவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இவற்றையும் உப்புமாவுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் போலிருக்கிறது என்று எண்ணி அவற்றையும் சேர்த்து விழுங்கிக் கொண்டிருந்தாள். ரவா புட்டிங் எப்படி இருக்கு என்று மிஸ்ஸஸ் ராக்பெல்லரிடம் கேட்டான் பஞ்சு. ஹஹா என்றாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். அந்த சீமாட்டி ஹஹா என்று கூறியதை நன்றாயிருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதாக எண்ணிக்கொண்ட அம்மாஞ்சி, ராக்பெல்லர் மாமிக்கு இன்னும் கொஞ்சம் ரவா புட்டிங் போடுங்கள் என்றார். ஹஹா, ஹாட், வெரி வெரி ஹாட், ரொம்ப காரம் என்று கத்தினாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். அடடே, கிரீன் மிளகாயையும் சேர்த்து சாப்பிட்டா போல இருக்கு, அதான் ஹான் அலர்றார். ஐஸ் வாட்டர் கொண்டாங்க என்றார் அம்மாஞ்சி. சரியாக 9 மணிக்கு ராக்பெல்லர் வந்து சேர்ந்தார். பிள்ளையின் தகப்பனார், தாயார், அவர்களைச் சேர்ந்த வாத்தியார் முதலியவர்களும் குறித்த நேரத்தில் வந்துவிட்டனர். மிஸ்ஸஸ் ராக்பெல்லர், திஸ் இஸ் மிஸ்டர் ஐயாசாம், பிரைட்ஸ் ஃபாதர். திஸ் இஸ் மிஸ்டர் கோபாலையர், பிரைட் குரூப்ஸ் ஃபாதர் என்று ஒவ்வொருவராக தன் ஹஸ்பண்டுக்கு அறிமுகப்படுத்தினாள். மிஸ்டர் ராக்பெல்லர் சிரித்த முகத்துடன் அவர்கள் எல்லோரையும் ஹாய் டு ஹாய் டு என்று குசலம் விசாரித்தபடியே கைகுலுக்கி மகிழ்ந்தார். மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் எப்போது வருகிறார்கள் என்று அவர் விசாரித்த போது, முகூர்த்தம் வைத்ததும் வந்துவிடுவார்கள் என்றார் மூர்த்தி. முகூர்த்தம் என்றால் என்று கேட்டார் ராக்பெல்லர். முகூர்த்தம் என்றால் மேரேஜ் நடக்கிற டைம் என்று தன் ஹஸ்பண்டுக்கு விளக்கிச் சொன்னாள் மிஸ்டர் ராக்பெல்லர். ஐ சி, முகூர்த்தத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாமே என்றார் ராக்பெல்லர். அதுக்குத்தான் அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, இன்னும் 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். அதற்குள் உக்ரானாரியை பார்த்துட்டு வரலாம் வாங்க. இப்பதான் இந்தியாவிலிருந்து ஃபிளவர்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்திருக்குது என்று அழைத்தாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். உக்ரான அறையில் மலை போல் குவிக்கப்பட்டிருந்த பூசணிக்காய்களையும் புடலங்காய்களையும் கண்ட ராக்பெல்லர், பூசணிக்காயும் புடலங்காயும் மட்டும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் போல் இருக்கிறது. தே லுக் லைக் இண்டியன் சாதுஸ் வித் த ஹோலி ஆஷ் என்றார். அதோட நேச்சரே அப்படித்தான் என்றான் பஞ்சு. ஒரு பூசணிக்காயை கையினால் தூக்கி பார்த்தார் ராக்பெல்லர். அதன் காம்பு பிடித்து தூக்குவதற்கு வசதியாக இல்லாமல் போகவே கீழே நழுவி விழுந்து விட்டது. அவ்வளவுதான், உடனே அத்தனை பூசணிக்காய்களுக்கும் பிளாஸ்டிக்கில் கைப்பிடி ஃபிக்ஸ் செய்துவிடும்படி உத்தரவு போட்டுவிட்டார் அவர். டிராயிங் ஹாலில் பெரிய பெரிய கார்பெட்டுகளை விரித்து தாம்பூலம், சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாவற்றையும் எடுத்து வைப்பதில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தனர் பஞ்சுவும் லல்லியும். எல்லாரும் ஹாலுக்கு வரலாம் என்று அழைத்தார் அம்மாஞ்சி. இவர்தான் அம்மாஞ்சி, வெரி ஹியூமரஸ் சயின்டிஸ்ட் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். அப்பளங்கள் ஆகாசத்தில் பறந்த செய்தியை பற்றி விசாரித்தார் ராக்பெல்லர். அது உங்களுக்கு எப்படி தெரியும், நியூஸ் பேப்பரில் படிச்சீங்களா என்று வியப்புடன் கேட்டுக்கொண்டே உள்ளே சென்று அப்பளம் ஒன்றை கொண்டு வந்து கணவனிடம் காட்டினாள் மிஸ்ஸஸ் ராக்பெல்லர். ராக்பெல்லர் அதை கையில் வாங்கி பார்த்துவிட்டு, வெரி லைட் திங்க், அதுதான் காத்திலே பறந்திருக்கு என்றார். 20,000 அப்பளம் பறந்து போயிடுச்சு, அப்புறம் பேப்பர் வெயிட் வர வச்சு ஒவ்வொரு அப்பளத்து மேலும் ஒவ்வொன்று வச்சிட்டோம் என்றாள் மிஸ்ஸஸ் ராக். ராக்பெல்லர் தம்பதியர் உட்காருவதற்கு சோஃபா கொண்டு வந்து போட சொன்னார் பஞ்சு. வேண்டாம், நாங்கள் தரையிலே உட்கார்றோம் என்று கார்பெட் மீது உட்கார்ந்து கொண்டார் ராக்பெல்லர். கோடீஸ்வர பிரபு, கிஞ்சித்துக்கு கர்வம் உண்டா என்று கூறி மகிழ்ந்தார் அம்மாஞ்சி. பிள்ளை வீட்டு வாத்தியார் அப்பு சாஸ்திரிகள் முதலில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து பூஜை செய்தார். பிறகு பஞ்சாகத்தை புரட்டி ஏப்ரல் மாதத்தில் உள்ள முகூர்த்த நாட்களையெல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்தார். ஏப்ரல் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, ரொம்ப சிலாக்கியமான முகூர்த்தம் என்றார் அம்மாஞ்சி. அப்படியானால் அன்றைக்கு வைத்துக் கொண்டு விடலாமே என்றார் பிள்ளைக்கு தகப்பனார்.
எதற்கும் பெண்டுகளையும் ஒரு வார்த்தை கேட்டுவிடுங்கள். அவா சௌகரியம் எப்படியோ என்றார் அம்மாஞ்சி ஒரு அசட்டு சிரிப்புடன். பெண்ணுக்கு அம்மா, பிள்ளைக்கு தாயார் இருவரும் தனியாக போய் ஏதோ பேசிவிட்டு திரும்பி வந்து April 29 இருக்கட்டும், அன்றைக்கு சௌகரியம்தான் என்றனர். எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா போய் ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு வரீங்க என்று கேட்டார் மிஸ்ஸஸ் ராக். மூர்த்தியின் மனைவி லோசனா மிஸ்ஸஸ் ராக்கை உள்ளே அழைத்து சென்று அந்த சீமாட்டியின் காதோடு ஏதோ ரகசியமாக கூறினாள். விஷயத்தை புரிந்து கொண்ட மிஸ்ஸஸ் ராக்வெல்லர் சிரித்துக்கொண்டே லோசனாவுடன் வெளியே வந்தாள். அப்பு சாஸ்திரிகளே, நீங்களே உங்க கையால மஞ்சள் தடவி முகூர்த்த பத்திரிகையை எழுதிருங்க. காட்டன் சார், பஞ்சுவுக்கு ஆங்கில பெயர். நீங்க எல்லோருக்கும் சந்தனம் தாம்பூலம் கொடுக்கலாம் என்றார் அம்மாஞ்சி. முதலில் ராக்வெல்லர் பிரபுவுக்கு சந்தனம் கொடுத்தான் பஞ்சு. சந்தனத்தை தொட்டு வாசனை பார்த்துவிட்டு கைக்குட்டையில் துடைத்துக் கொண்டே லிக்விட் சாண்டல், எக்ஸலண்ட் என்று கூறி தாம்பூலம் பெற்றுக்கொண்டார் ராக்வெல்லர். ஐயாசாமி மனைவி மிஸ்ஸஸ் ராக்வெல்லரிடம் குங்குமத்தை கொடுத்து, ராக்வெல்லர் மாமி, இத நெத்தியில் இட்டுக்கோங்கோ என்றாள். மிஸ்ஸஸ் ராக்வெல்லர் அதை வாங்கி நெற்றியில் இட்டுக்கொண்ட போது பெண்டுகள் அனைவரும் சிரித்துக்கொண்டே, மாமிக்கு கொசுமம் வச்சு புடவையும் கட்டிட்டா சுமங்கலி பிரார்த்தனையில உட்காத்தி வச்சிடலாம் என்றனர். முகூர்த்த பத்திரிகை எழுதி முடித்ததும் அதை வெள்ளித்தட்டில் வைத்து கொண்டு போய் ஒவ்வொருவரிடமும் காட்டினார் அம்மாஞ்சி. எல்லோரும் பத்திரிகையை தொட்டு ஆசீர்வாதம் செய்தனர். இன்னும் 20 தான் இருக்கு, இம்மிடியேட்டா இன்விடேஷன் பிரிண்ட் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம், அர்ஜென்ட் என்றார் ஐயாசாமி. மிஸ்டர் பஞ்ச், இன்னைக்கே நீ மெட்ராஸ் போய் அங்க நமக்கு ஒரு ஏஜென்ட் பார்த்து பேசி ஏற்பாடு பண்ணிடு. நமக்கு எந்த டயத்துல எது வேணும்னாலும் அந்த ஏஜென்ட் தான் வாங்கி அனுப்பணும். உனக்கு தெரிஞ்ச ஆசாமே யாராவது இருக்காங்களா? ஓஎஸ் பாப்ஜின்னு மெட்ராஸில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, மேரேஜ் கான்ட்ராக்ட் தான் அவருக்கு தொழில் என்றான் பஞ்சு. வெரி குட்டா போச்சு, நீ அவரையே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடு, அவரோட டெய்லி ட்ரங்காலில் பேசி வேண்டியதை அனுப்ப சொல்லிடலாம். எஸ் மேடம், பந்தக்கால் முகூர்த்தத்தையும் இப்போவே நடத்திடலாமே என்றான் பஞ்சு. ஓ நடத்திடலாம், அதுக்கு என்ன செய்யணும்? உங்க ஹஸ்பண்ட் கையால் அஸ்திவாரம் போட்டு காலை ஊன்றிவிட்டால் போதும் என்றான் பஞ்சு. ராக்வெல்லர் ஃபவுண்டேஷன்னு சொல்லுங்க என்றார் ஐயாசாமி. பந்தக்கால் போட வேண்டிய இடத்தில் தேங்காய் உடைத்து பூஜை செய்தார் அம்மாஞ்சி. ஒரு பந்தக்காலின் நுனியில் மஞ்சள் பூசி மாவிலை கொத்தை கட்டினார் அப்பு சாஸ்திரிகள். ராக்வெல்லர் தமது கையினால் அஸ்திவாரம் போட்டு பந்தக்காலையும் ஊன்றிவிட்டார். அவ்வளவுதான். இதற்குள் 10:10 ராக்வெல்லர் பிரபு எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொண்டு நியூயார்க் புறப்பட்டு விட்டார். அவர் சென்ற சில நிமிஷங்களுக்கெல்லாம் பஞ்சமும் கிளம்பிவிட்டான். 2 சென்னையிலிருந்து கல்யாண பத்திரிகைகள் அச்சாகி வந்துவிட்டன. பத்திரிகையின் பின்பக்கத்தில் வாஷிங்டன் நேஷனல் ஏர்போர்ட்டிலிருந்து சம்மர் ஹவுஸுக்கு போகிற மார்க்கத்தையும் படம் போட்டு காட்டியிருந்தார் பஞ்சு. அதை கண்ட மிஸ்ஸஸ் ராக்வெல்லர் வெரி குட் ஐடியா என்றாள்.